ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக குயிக்காக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். சமைக்கவே தெரியாதுங்கிறவங்க கூட இந்த டெசர்ட் ரெசிபியை வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு கப்பு பால் எடுத்துருக்கேன்னா இந்த ஒரு கப் பால் வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணி இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா வந்து கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடர் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா வந்து போட்டதுமே வந்து அடி பிடிக்கும், அதனால நம்ம நல்லா கண்டினியூஸாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு பாலுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மேங்கோ சேர்க்குறேன். அடுத்ததான் ப்ளம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொஞ்சம். அடுத்ததாக ஒரு பனானா சேர்த்துக்கிறேன். மாதுளம்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் தான், நீங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி திரும்பவும் ஒரு 3 ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட போதும், அது சேர்த்தா போதும். ரொம்பவே இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டெசர்ட் ரெசிபி. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சர்விங் கிளாஸுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்விங் கிளாஸுக்கு மாற்றிட்டு நான் கடைசியாக இதில் கொஞ்சம் நட்ஸ் போட்டு மேலே ஒரு ஸ்ட்ராபெரி கட் பண்ண பீஸ் ஒன்று வைக்கிறேன். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.